வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இவரோட இறுதிக்குள் புதிய அரசியலமைப்பு, பொதுஜன பெரமுன திட்டவட்டம். கொழும்பில் உள்ள ஐநா சபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய முஸ்லிம் சிவில் அமைப்பினர். மக்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள மகிழ்ச்சியான தகவல். கொத்துவில் முதல் பொலிகண்டி பேரணி கிளிநொச்சியை நேற்றைய தினம் வந்தடைந்தது. கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் இனவாத ராட்சியம் உருவாகியுள்ளது. தமிழர் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் ஆஸ்திரேலியாவில் திரண்ட மக்கள். காப்போத சாதாரணதர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தை முழுமையாக முடக்க அனைவரும் அணிதிரளுங்கள். நேற்றைய தினத்தில் 726 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. எந்த விமர்சனம் வந்தாலும் கலங்க மாட்டேன், கோட்டபாய விடுத்துள்ள சூளுரை. இனி தொடர்வென விரிவான செய்திகள். பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான தமிழர் பேரணி மன்னாரில் இருந்து வெள்ளாங்குளமூடாக மல்லாவி நகர் வந்தடைந்து, அங்கிருந்து மாங்குளமூடாக முறிகண்டியை வந்தடைந்து நேற்று மாலை கிளிநொச்சியை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாளை காலை 8 மணியளவில் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் இருந்து ஆரம்பமாகி யாழ்ப்பாணத்தை சென்றடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் இனவாத ராட்சியம் உருவாகியுள்ளது என மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நேற்று மன்னார் பேருந்து நிலையத்துக்கு முன்னால் பேரணியில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், தமிழரும் முஸ்லீமும் இந்த தேசத்தில் வாழ்வதற்கான உரிமை கொண்டவர்கள், வரலாற்றில் எங்களுக்கும் பங்குள்ளது என்பதற்கான குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழர்களையும் முஸ்லீம்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கோட்டபாய அரசாங்கம் இனவாத ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்றும், இது கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக முஸ்லீம்களும் தமிழர்களும் அணிதிரண்டு இருக்கின்றார்கள் என்றும், அவர்களுக்கு துணையாக நான் களமிறங்கி நிற்கின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் நேற்று புலம்பெயர் தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எதிர்ப்புகளை வெளிக்காட்டினர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில், சிங்கள பேரினவாத அரசு கடந்த 73 ஆண்டுகளாக தமிழர் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இனவழிப்புக்கு எதிராக இப்போராட்டம் அமைந்திருக்கின்றது என்றும் கூறினர். தொடர்ந்தும் தமிழர் நிலங்கள் சூறையாடப்பட்டு சிங்கள குடியேற்றங்களை அமைத்து தமிழர் பூர்வீக நிலங்களும் பண்பாடுகளும் திட்டமிட்டு சிதைக்கப்பட்டு வருகின்றது, தற்போதைய புதிய இனவாத அரசு இதற்காக பல்வேறு வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது என்றும் அவர்கள் மேலும் குற்றம் சாட்டினர். 2020 ஆண்டுக்கான காப்போத சாதாரணதர செய்முறை பரீட்சை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அமைச்சின் செயலாளரும் கலந்துரையாடிய பின்னர், பாடசாலையில் இடம்பெற்ற பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் புள்ளிகளை பெற்று அதன் அடிப்படையில் முடிவுகளை அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி தரம் 10 இல் 3 தவணையிலும் 11ஆம் வகுப்பில் 2 தவணையிலும் பெறப்பட்ட மதிப்பெண்களை பரீட்சை திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டும் என அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் கல்வி வலயத்துக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தினை முழுமையாக முடக்க அனைவரும் அணிதிரள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் அழைப்பு விடுத்துள்ளார். பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான பேரெழுச்சி பேரணி மன்னார் நகருக்குள் சென்றதுடன் தற்போது பேரணி மன்னார் மத்திய நிலையத்தையும் அடைந்து கிளிநொச்சியையும் வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது அங்கு கருத்து வெளியிடும் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் இவ்வாறு அழைப்பு விடுத்தார். இதேவேளை மன்னாரில் நேற்றைய தினம் கிடைத்த பாரிய ஆதரவு கண்டு தாம் மகிழ்ச்சியடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது தொடர்பான நகைச்சுவையான விடயம் இல்லை எனவும், மக்கள் உணர்ச்சி பெருக்குடன் குறித்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் 383 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்றைய தினத்தில் மாத்திரம் இதுவரை 726 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
எவர் எவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்த போதிலும் தனது நடைமுறையின் கீழ் மாத்திரமே கடமையாற்றுவேன் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கேகாலை மாவட்டத்தில் தெரணியாகல திக்கவேல பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் தெரிவித்தார். மேலும் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், நான் பிரதேச சபை தேர்தல் ஒன்றில் கூட போட்டியிடாமலேயே ஜனாதிபதி ஆகியுள்ளேன். மக்களின் கோரிக்கைக்கு அமையவே தெரிவாகியுள்ளேன். பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் என்னால் முன்னெடுக்கப்பட்ட பணிகளை பார்த்து மக்கள் என்னை ஜனாதிபதி ஆக்கியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கிராமங்களுக்கு செல்வது ஏனென சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் என்றும், அதிகாரிகளிடம் கேட்க முடியும் அல்லவா என கேள்வி எழுப்புகின்றனர் என்றும், அவ்வாறு முடியும் எனினும் என்னுடைய நடைமுறை அது கிடையாது, யார் என்னை விமர்சித்தாலும் நான் எனது நடைமுறையின் கீழ் மாத்திரமே பணியாற்றுவேன் என ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இவ்வருடத்தின் டிசம்பர் மாதத்துக்குள் நிறைவேற்றுவோம் என பொதுஜன பெரமுனவின் தவிசாளரும் கல்வி அமைச்சருமான பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். உத்தேச புதிய அரசியலமைப்பு குறித்து ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடும் போது, தற்போது நடைமுறையில் உள்ள இரண்டாம் குடியரசு அரசியலமைப்பு 42 வருட காலம் பழமையானது என்றும், தற்போதைய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்துக்கு அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகள் பொருத்தமற்றதாக உள்ளது என்றும், ஆகவே கால தேவைக்கு ஏற்ப பொருந்தும் அரசியலமைப்பினை உருவாக்குவதன் அவசியம் உணரப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், புதிய அரசியலமைப்பை உருவாக்க இதுவரையில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் முயற்சித்த போதும் அதனை செயற்படுத்த முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். காஷ்மீர் மக்களுக்கு நீதி கேட்டு கொழும்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான காரியாலயம் ஒன்றில் நேற்று போராட்டம் இடம்பெற்றது. பிரபல சமூக செயற்பாட்டாளரும் காஷ்மீருக்கான குரல்கள் அமைப்பின் தலைவருமான மிப்லால் மௌலவியின் தலைமையில் அடையாள போராட்டம் மகஜர் கையளிப்பும் காரியாலயம் ஒன்றில் நடைபெற்றது. காஷ்மீரில் வாழும் மக்களுக்கும் உணர்வுகளுக்கும் உரிமைகள் இருக்கின்றன என்றும், அவர்களின் உடலில் ஓடும் இரத்தமும் சிவப்பே அங்கும் துயரில் வாழும் மக்களுக்கு சர்வதேச அமைப்புகள் தலையிட்டு நீதி பெற்றுக் கொடுக்கப்படல் வேண்டும் எனவும் கோரிக்கைகளுடன் ஸ்லோகங்களையும் இலங்கை தேசிய கொடியையும் ஏந்தி சமூக இடைவெளிகளைப் பணி நடைபெற்ற இந்த அடையாள போராட்டத்தின் பின்னர் ஐநா காரியாலய அதிகாரிகளிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்திலும் இது தொடர்பான மகஜர் ஒன்று நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்பட்டவுடன் ஒரு நாளைக்கு 600,000 பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என கொரோனா கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இதுவரை 150,000 மேற்பட்டவர்கள் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனகா கோவிஷீல்டு தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தது. மேலும் தடுப்பூசி பெற்றவர்கள் எந்தவொரு பெரிய பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்றும், 9 மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி போட அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்றும் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி நாட்டை வந்தடைந்ததும் தடுப்பூசியை செலுத்த நாடுளாவிய ரீதியில் 4,000 நிலையங்கள் நிறுவப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.